மதா பிதா குரு தெய்வம் என தெய்வத்திற்கு முந்தைய இடத்தை பெற்றிருப்பவர்கள் கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் ஆசிரியர்கள்தான். இப்படியாக தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மறவாமல் வீட்டுக்கு அழைத்து நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் முன்னாள் மாணவர் ஒருவர். மதுரை மாநகர் சூரியநகர் மீனாட்சி அம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் இளங்குமரன். தொழிலதிபரான இவர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் ஏழை எளியோருக்கு உதவிகளை செய்து வருகின்றார். இந்நிலையில் இளங்குமரன் தனது 48வது பிறந்த நாளை முன்னிட்டு தன் வாழ்நாளில் கல்வி பயின்ற 3க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தனக்கு ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்களை ஆசிகளின் பெற வேண்டும் என எண்ணினார். தனக்கு கற்றுக் கொடுத்த 13க்கும் தனக்கு ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்களின் ஆசைகளை பெற வேண்டும் என எண்ணினார். இதற்காக தனக்கு கற்றுக் கொடுத்த 13க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை தனது பிறந்த நாளில் அவரது வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் சந்தான மாலை அணிவித்து வரவேற்ற இளங்குமரன் வீட்டுக்குள் அழைத்து வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அமர வைத்து பாத பூஜை செய்து வணங்கி வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்து தன்னை வாழ்வில் மேம்பட வைத்ததற்கு நன்றி தெரிவித்து புத்தாடையை வழங்கி சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்த இளங்குமரனை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மனதார வாழ்த்தினர். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவர்களது பெயர்களுடன் உபாத்தியார் விருதுகளை வழங்கினர். இதனையடுத்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தனது கையால் பரிமாறி பிரியாணி விருந்து கொடுத்து உபசரித்து பள்ளி பருவத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுடனான நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சியடைந்தனர். அப்பொழுது இளங்குமரனுடன் அவரது மனைவி விசாலாட்சியும் உடனிருந்து ஆசிரியர்களை உபசரித்து ஆசி பெற்றார். இதில் ஒரு ஆசிரியை இளங்குமரனின் தந்தைக்கும் இளங்குமரனுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை என்றாலே நன்றி மறவா மக்கள் பாசக்காரங்க என்பதற்கு உதாரணமாக மதுரை சூரியநகரைச் சேர்ந்த முன்னாள் மாணவரான இளங்குமரன் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வீட்டுக்கே அழைத்து வந்து தடபுடல் விருந்து, சிறப்பு விருந்து, புத்தாடை, பாத பூஜை என நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கின்றார். தன்னுடைய மாணவன் சமூகத்தின் நல்ல நிலைமைக்கு வந்த பின்னர் தங்களை மறக்காமல் தேடி அழைத்து வந்து நன்றி தெரிவித்து ஆசி பெற்றது எங்களை ஈடில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எங்களது மாணவன் எப்பொழுதும் அனைவருக்கும் உதவும் மனப்பான்மையோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர்.